இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் விஜய் அண்ட் காவேரி இவங்க தான் பேர். நிவின் வந்து ஒரு பழைய காதல், பழைய நினைவு, ஒரு ஒரு வருத்தமான ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு வாரம் வந்த சம்பவங்கள்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா இருக்குது. ஆனால் அது சில பேரால் ஏற்றுக்க முடியாததுக்கான முக்கியமான காரணம், முன்னாடி நிவின் அண்ட் காவேரியுடைய காதலை அவ்வளோ அழகாக காமிச்சாங்க. நிறைய ரொமான்டிக் சீன், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நெருக்கம் அவர்கள்லேருந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு டக்குன்னு ஒரு நாள் வந்து அது கிடையாதுங்க, இது அவர் தான் புது ஜோடி அப்படின்னு சில பேரால் ஏற்றுக்க முடியலங்கிறது நமக்கு புரியவே புரியுது. ஆனால் இப்போ கதை போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிவினை நினச்சி வருத்தப்படுவாங்க, நிவினுக்காக வந்து கஷ்டப்படுவாங்க, நிவின் வந்து ஒருவேளை வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர காவேரியும் விஜயும் பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி இப்போதைக்கு தெரில. இப்போ வந்து தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவங்க ரெண்டு பேர் தனித்தனி ரூம்லாம் தங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே இவங்களை ஒன்று சேர்க்கணும், இவங்க வந்து என்ன தான் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணாலும் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ ஆசைப்படுற பொண்ணு கிடையாது, ஏதோ சுச்சுவேஷனில் அதை வந்து பண்ணிட்டா, அப்போ இவங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியோ இல்லை வந்து விஜய்க்கே மனசு மாதிரியோ விஜய் வந்து காவேரிக்கு அவங்க ஆஃபீஸில் வந்து இது கொடுக்க, வேலை போட்டு கொடுக்க, அதுக்கு இன்டர்வியூ நடக்கிறது இதெல்லாம் அடுத்து வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் அஜய் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னவருக்கு அஜய்க்கு வந்து வேலை கொடுக்குறல்ல. ஸோ அஜயும் அன்பும் வந்து கட்டுப்பிடிச்சு இந்த காவேரியை மொத்தமாக காலி பண்ணணும்னு நினைக்கிறது, காவேரிக்கும் விஜய்க்கும் இருக்கிறது கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குமரன் தான் பணத்தை தொலைச்சாரு அப்படிங்கிற உண்மை லைட்டாக வெளியே வந்து இந்த குடும்பத்தில் இருக்கவங்க காவேரியை புரிஞ்சுக்கிற சம்பவம் இதெல்லாம் நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப் நடக்க போகுது. இதில் அப்படியே வந்து அப்பப்போ நிவின் வந்து சோகமாக பாவமாக இருக்கிறதும் நீ சந்தோஷமாக இருக்கியாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறதும் இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, காவேரி விஜய் தான் ஜோடிங்கிறத பற்றி உங்களுடைய எண்ணம் என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.